பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம் கே. நீங்கள் பார்த்து கேட்டு கொண்டிருப்பது முடிவில்லா கதைகள் சேனல். இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சமான பாட்டும் கூட. இந்த பாட்டில் நிறைய கருத்துகள் உள்ளடங்கி இருக்கும், ஆனால் நான் கருத்து சொல்ல வரல, கதை சொல்ல வந்திருக்கேன். அந்த பாட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு சின்ன மெசேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் படித்ததில் எனக்கு பிடித்தது உங்களுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கழுகு தரையில் பாம்புடன் சண்டையிடாது, பாம்பை தூக்கி கொண்டு வானத்துக்கு போய் அதனுடைய களத்தை மாற்றிவிடும். வானத்தில் பாம்பை விட்டுவிடும், அப்போது பாம்பால் தாக்கு பிடிக்க முடியாது, பலவீனமான களமாக அது மாறிவிடும். நிலமாக இருந்தால் பாம்பின் எதிர்ப்பு குணம் தீவிரமாக இருக்கும், வானத்தில் அது சாத்தியப்படாது. அதுபோல எதிராளியை நமக்கான களத்துக்கு கொண்டு சென்று விட்டால் நாம் தான் பலசாலி. இதுபோல் நம்முடைய பயிற்சிகள், உழைப்பு, முயற்சிகள் மூலம் பிரபஞ்சத்தின் சக்திக்கு நாம் பாத்திரமாகிவிட்டால் நமது களம் பலமாகிவிடும். நம்மை எதிர்க்கும் எந்த சக்தியையும் இந்த பிரபஞ்சத்தின் பேரியக்க சக்தி பார்த்து கொள்ளும். களம் உங்களுடையதாகிவிட்டால் வெற்றி எப்போதும் நம் பக்கம்தான். நன்றி.